ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி மே 5 முதல் உலகமெங்கும். ஏறக்குறைய இன்னும் சரியாக சொல்ல போனால் வரலாற்று ரீதியாக 137 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் சிகாகோ நகரிலே ஒரு மனிதன் உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும், 8 மணி நேரம் உறங்க வேண்டும் என்று உழைப்பாளிகளுக்காக குரல் கொடுத்து தியாகிகளான நாள் இந்த நாள். உழைப்பு என்பது உடல் வலி அல்ல, உடல் வலியும் ஒரு உழைப்பு, பணவழியும் ஒரு உழைப்பு, அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாகவும் மக்களுக்கு உழைப்பு, சிந்தனை வாயிலாகவும் உழைப்பு, இறுதியாக இன்றைய தினம் குழந்தைகளின் விரங்களின் வாயிலாகவும் ஒரு உழைப்பு. பெரியவர்கள் உழைத்தால் ரசிக்கலாம், குழந்தைகள் உழைக்கிற பொழுது அதை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். ஒரு செடியிலிருந்து பூ பூப்பதை போல குழந்தைகள் தங்களின் விரல்களை பிடித்து இன்றைக்கு ஆளும் தலைவன் வாழும் தலைவனை பற்றிய அந்த முகப்பை வரைந்திருக்கிறீர்கள். அந்த நிகழ்வுக்கு நானும் வந்திருக்கிறேன் என்று அரசியல் அப்பாற்பட்டு ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு நிகழ்வு. அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன். 3 நிமிடங்களுக்கு முன்னால் பூத்த முதலை மலர்கள் போல் அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய இந்த போட்டியில் பங்கு பெற்ற சிறார்களே, சிறுமிகளே, உங்களையெல்லாம் ஈன்றெடுத்து எங்களின் குழந்தைகளுடைய எதிர்காலம் பலம் பெற வேண்டும் என்ற கனவோடு அந்த குழந்தைகள் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். உங்களையெல்லாம் அழைத்து வந்து இங்கே அமர வைத்து மேடையில் இருப்பவர்களை பார்க்க வைத்து இவர்களைப் போல எங்கள் குழந்தைகளும் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த வகையிலே மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் மரியாதைக்குரிய இந்து ராம் ஐயா அவர்கள், நீங்கள்லாம் தெரிந்திருப்பீர்கள். அவர் சாதாரணவர் கிடையாது. அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் இருந்த கலைஞர், 6 அடி உயரம் இல்லை, ஆஜானுபாக தோற்றமும் இல்லை, 50 தலைவர்களிலும் அவர் ஒருவர் இல்லை. தென்புலம் பின்புலம் எதுவுமின்றி தன்புலம் தான் உழந்து பெண்புலத்தால் உயர்ந்தவன். அவன் ஆதிக்க சாதியும் இல்லை, அவர் சாதிக்க ஏதுமில்லை. அப்பேற்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டு அவர் தம் அருந்தவ புதல்வர், இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கும் ஆலோசகராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பெருந்தகை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக வந்து அமர்ந்திருக்கிறார். இது நாளைக்கு நீங்கள் வளர்வீர்கள், வளர்ந்து மிகப்பெரிய இடத்தை அடைவீர்கள். இந்த காட்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும். அதை தாண்டி ஒரு மனிதன் சாமானியன்தான், சாமானியனாக இருக்க புரியும், எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறவன், ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதற்கு அடையாளம் மாசு அவர்கள். நான் புரட்சித் தலைவரை ஃபிட்னஸ் உடல் ஒழுக்கத்தை பார்த்து ரசித்திருக்கிறேன். சினிமாவில் அர்ஜுன் அவர்களை பார்த்து ரசித்திருக்கிறேன். அரசியல் அரங்கத்தில் தன் உடல் ஒழுக்கம் என்ன என்றால், அரசியல் அரங்கத்தில் உடல் ஒழுக்கத்தை கற்பித்துக் கொண்டிருப்பவர் அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அந்த நல்வாழ்வுக்கு அடையாளம் அவருடைய உடல் ஒழுக்கம். அந்த உடல் ஒழுக்கத்தை நிச்சயமாக அவரோடு பேசுகிற அத்தனை பேருக்கும் பத்த வைத்து விடுவார். என் தொகுதியினுடைய எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவுக்கு உட்பட சென்ற முறை பிரபாகர் ராஜா தம்பியை பார்த்த பொழுது கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாரு, இப்ப ஃபிட்டா இருக்காரு. காரணம் மாசு என்ற அந்த ஒழுக்கம் இந்த தம்பியின் மீது பற்றி கொண்டுதான். நிச்சயமாக நாங்கள் ஒரு கதை விவாதங்கள் ஏற்படுத்துகிற பொழுது, வசனங்கள் பகிர்ந்துகிற பொழுது, அரசியல்வாதி அப்படி என்றால் நிச்சயமாக ஒரு 5-6 பேரை பேசுகிற பொழுது கக்கனிலிருந்து ஆரம்பித்து மாசோட வந்து நிற்போம். மாற்று முகாமில் இருப்பவர்களும் குறைபண்டி முடிக்க முடியாத அளவுக்கு இந்த அவசர உலகத்தில் ஒருவர் அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்க முடியும் என்றதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். சாதாரணம் கிடையாது. என்ன ஃபிட்னஸ், என்ன ஒழுக்கம், முகத்தை பாருங்க, பளிச்சுன்னு ஒரு தேஜஸ். அந்த வகையிலே அவர் கூப்பிட்டால், எந்த இடத்தில் இருந்து அவர் கூப்பிட்டாலும், எப்பொழுது கூப்பிட்டாலும் வருவேன். அந்த வகையில் என் அன்பு தம்பி கருணாநிதி அமைச்சர் அழைக்கிறார், வர முடியுமா என்றார்.
உழைப்பாளர் தினம், உழைப்பவர் அழைக்கிறார், களைப்பு நீங்க வருகிறேன் என்று வந்து நிற்கிறேன். இது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய மேடையில பேசுகிற பொழுது மதுராந்தகம் எம்எல்ஏ கொண்டு நிறைய எம்எல்ஏக்கள் மேலே இருந்தார்கள். அனைவரும் நீங்கள் தான் முன்மாதிரி, நீங்கள் தான் முன்மாதிரி என்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது சீனியாரிட்டி சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நீங்கள் இங்கே புள்ளியாட்சி வைக்கிறீர்கள், இது அத்தனை தொகுதிகளுக்கும் பட்டி கொள்ளும் என்று சொல்கிறார்களே, இதை விட வேற என்ன சொல்ல வேண்டும்? ஒரு அற்புதம். காரணம், இது குழந்தைகள், வேலை இல்லாதவருடைய மூளையை சுற்றி சைத்தான் சடுகுடு ஆடும் என்று சொல்வார்கள். என் அன்பு தம்பி பிரபாகர் ராஜா சொல்லவை போட, மே ஜூன் ஏப்ரல் மாதங்களில் குழந்தைகள் படிப்பு இல்லை, கல்வி இல்லை, எந்த வேலையும் இல்லை என்று வீட்டில் முடங்கி கெடுத்து விடக் கூடாது என்ற எண்ணம் மாசவர்களுடைய மனதில் உதித்தவருடைய விளைவு இன்று இந்த கட்டுரை. வேலை இல்லாதவருடைய மூளை சுற்றி சைத்தான் சடுகுடு ஆடும். என் அன்பு தந்தைகளே, தாய்மார்களே, குழந்தைகளை எப்பொழுதும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இரண்டே இரண்டு செய்தியை சொல்லி நேரம் நிறைய பேர் பேச வேண்டியது, ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லிற குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு. மூன்று ஊ, உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல். இந்த மூன்று நிலைகளை உங்கள் குழந்தைகளை சரியாக பாருங்கள். அவன் உண்ணும் பொழுது பாருங்கள், உடுத்தும் பொழுது பாருங்கள், உறங்கும் பொழுது பாருங்கள். இந்த மூன்று இடத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான அந்த பயிற்சியை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே கொடுத்துக் கொடுங்கள். அவரும் ஒரு நாள் மாசுவாக வருவார். உண்ணுகிற உணவில், உடுத்துகிற உடையில், உறங்குகிற இடத்தில் சுத்தத்தை ஒருவன் பேணினால் அவன் நிச்சயமாக மாசற்ற மாசுவாக வருவான். ஒன்று. இரண்டாவது, குழந்தைகளுக்கு பயிற்சி சொல்லுங்கள். ட்ரிபிள் ஏ கான்செப்ட் குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், நம் வீட்டுக்கு யாரோ ஒருவர் வருகிறார் என்றால், ஃபர்ஸ்ட் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுங்க. அவர்கள் பல குழப்பங்களுக்கு உருவாக, ஒரு களைப்பு தீர பொழுதுபோக்குவதற்காக நாம் திரையரங்குகளுக்கு செல்கிறோம், ஒரு படத்தினுடைய முகப்பு சீன் வருகிறது, அது ஆயிரம் பிரச்சனை வருவான், ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுங்க. அட்டென்ஷன் கிரியேட் பண்ணதுனா என்ன? இப்போ ஒரு கவிதை வாசியுங்கள், ஓவியம் வரையுங்கள், பேசி காட்டுங்கள், ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஏதாவது ஒரு தனித்திறமையை வந்திருக்க விருந்தாளிக்கு காட்டுங்கள். அட்டென்ஷன் கிரியேஷன். தென் அஃபெக்ஷன், உங்களை அவர்கள் பார்க்க வைத்து விட்டீர்கள், மற்றவர்களை உங்களை நோக்கி, உங்கள் முகம் நோக்கி பார்க்க வைத்து விட்டீர்கள், அவர்கள் இவனை ஆண்டா பார்த்தோம் என்று நினைக்காத வண்ணம் உங்கள் மீது அவர்கள் பார்வை படிந்த வண்ணம் இருப்பதற்காக ஒரு விஷயத்தை செய்யுங்கள். அது என்று நீங்களே கண்டுபிடிங்க, கண்டுபிடித்து அப்ரிசியேஷன் வாங்க. நான் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறேன் என்ன, விமர்சனப்படுத்துங்கள், குறைய சொல்லுங்கள், நிறைய சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள் என்று. குறை சொன்னால் ஆரத்தலுங்கள், நிறை சொன்னாலும் கட்டித்தள்ளுங்கள். விமர்சனத்தை எதிர்பாருங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் புகழை மட்டும் எதிர்பார்க்காதீர்கள். புகழை மட்டுமே எதிர்பார்த்திருந்தால் இந்த இடம் சைதாப்பேட்டை ஒரு மாமன்ற உறுப்பினராக, இந்த தமிழ்நாட்டினுடைய சென்னை மாநகர மேயராக, சென்னை மாநகர மேயராக இருந்திருந்ததுதான் மாசவர்களின் இதயத்தில் உள்ளே புகுந்தார். காரணம், பிரஸ் பீப்பிள்ஸ் அவர் டீல் பண்ணுவார். பிரஸ் பீப்பிள்ஸ் வந்துருச்சுன்னா எந்த குறிப்பறிதலும் இல்லாமல் ஒட்டுமொத்த சென்னையினுடைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி கேட்கக்கூடிய கேள்விகள் நடிப்பார். பயந்துடும், அப்படி ஓ இந்த ஆளு ஒரு நாளைக்கு எங்கேயோ போப்பாரியா, போயிட்டார். அதான் இது சைதா பேட்டை, மாசுவின் கோட்டை. நான் அரசியல் கப்பாற்பட்டு சொல்கிறேன், அவரை போல ஒரு மனிதரை பார்ப்பது அறியது. என்ன பிட்னஸ், என்ன மனிதனைய, என்ன சாமானிய, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, உங்களுக்கு கூட ஒரு ஃபேனை போட்டு சாமான உட்கார்ந்துருக்காங்க. வாய்ப்பு கிடையாது. இல்லாமல் இறைவன் என் தாய் தந்தை மாசவர்களுக்கு இன்னும் 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 நிறைய ஆயுளை கொடுத்து, மக்களுக்காக உழைக்கக்கூடிய சக்தியை கொடுத்து, எப்பொழுதும் அவர் உற்சாகத்தோடும் மனசுத்தோடும் இருப்பதற்கு இறைவன் வேண்டுகிறேன். நன்றி வணக்கம். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன், எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ், அஜ்மல், துஷ்யந்த், ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி மே 5 முதல் உலகமெங்கும். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும், நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.